புத்தகத்தை பார்த்தவுடன் பாசிட்டிவ் சேஞ்சஸ் என்ற ஒரு அருமையான ஒரு தலைப்பு. அதாவது எல்லா விஷயத்திலையும் ஒரு மாறுதல் என்பது இன்றைய உலகத்திற்கு தேவைப்படுது. ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை இன்னைக்கு நினைச்சு பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கு. பழைய காலத்துல ஒரு வீடுன்னு பாத்தீங்கன்னா மசாலா அரைக்கிறதுக்கு அம்மிக்கல் இருக்கும், மாவாட்டுறதுக்கு ஆட்டுக்கல் இருக்கும், துணி துவைக்கிறதுக்கு துணி துவைக்கிற கல் இருக்கும். இது மூணையும் காணாம இது ஒரு பாசிட்டிவ் சேஞ்சுன்னு என்னால சொல்ல முடியல. என்ன காரணம்னா, ஒரு காலத்துல பெண்கள் வந்து மசாலா அரைச்சிக்கிறது ஒரு பெரிய எக்ஸசைஸ். எங்க அம்மாலாம் சாம்பார் வைக்கிறதுக்கு 3.5 மணி நேரம் ஆகும். என்ன காரணம்னா, இந்த தேங்காய் சில்லு அம்மிக்கல்ல வச்சு அப்படியே தட்டும் போதே ஒரு சில்லு வலிக்கு பக்கத்து வீட்டுக்கு ஓடி போயிரு. அதை நான் தான் எடுத்து கொண்டு வந்து கொடுப்பேன். கொடுக்குறப்பே பாதியை தின்னு விட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எங்க அம்மா அப்பயே மசாலா அரைக்கும் போதே ஒரு கமெண்ட், உங்க அப்பா அவர் தலை மாதிரியே தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்காரு, இவ்வளவு வலிக்கையா வாங்கிட்டு வந்தா எப்படா சாம்பார் வைக்கிறது அப்படின்ட்டு அந்த தேங்காய் மசாலையும் அரைச்சிட்டு இருப்பாங்க. அந்த அரைச்சிட்டு இருக்கும் பொழுது முன்னால் அந்த அம்மிக்கல் முன்னாடி மண்டி போட்டு மசாலா அரைக்கிறப்ப எங்க அம்மாவுக்கு வேர்க்கும். ஏசி ரூம்ல உட்காந்து மசாலா அரைக்க முடியும். அதனால வேர்க்கிறப்ப இந்த வேர்வைய வலிச்சு எங்க போறதுன்னு தெரியாம அப்படியே மசாலையிலே சேர்த்து போட்டு அப்படியே இழுத்து அரைச்சிருவாங்க. சாம்பார்லாம் கொஞ்சம் உப்பு கூடுதலா இருக்கு, ஆனா அந்த சாம்பாரை தான் சாப்பிட்டா இன்னும் உயிரோட தான் இருக்கேன் நான். பெத்த தாயினுடைய வியர்வை ஒரு குழந்தையை கொன்றதாக வரலாறே கிடையாது. காரணம், அதுல வந்து கலந்திருந்தது பாசம். எங்க பாட்டிங்க, வீட்டுல இருக்க பாட்டிங்க தான் மாவாட்டுங்க. அந்த மாவாட்டிட்டு போது அதுக்கு ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கு. மாவாட்டும் பொழுதே பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய குடும்பங்களுடைய பிரச்சனை பூரா மாவோட ஓடிக்கிட்டு இருக்கேன். ஏக்கா அந்த பக்கத்து வீட்டு பெரியசாமி மகளை கட்டி கொடுத்தாங்களே, என்ன ஆச்சு, 3 மாசத்துல ஓடியான்ட்டாலாம்க்கா அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கு. மாவு ஆட்டுறதுலயே அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு கிழவிக்கு நல்ல ஜலதோஷம், தும்மல் வந்துருச்சு. கிழவி எந்திரிச்சு வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள மாவை காணாம போயிருக்கு. அதனால அந்த கிழவிக்கு தும்மல் வந்து அப்படியே என்ன செய்யறன்னு தெரியாம மாவுல அச்சுன்றுச்சு. ஒரு 50 கிராம்ஸ் அதுல உளுந்துருச்சு. சேர்ந்து அதையும் அப்படியே மாவுல சேர்த்து ஆட்டுச்சு. இட்லியும் தோசையும் பூ மாதிரி இருந்துச்சு. அதைத்தான் சாப்பிட்டான், இன்னும் உயிரோட தான் இருக்கு. அதே மாதிரி துணி துவைக்கிற கல்ல துணியை அடிச்சு துவைச்சு பெண்கள் காய போட்டு அன்னைக்கெல்லாம் வேர்க்க வேர்க்க வேலை செய்தார்கள் பெண்கள். அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப அவங்க உடம்ப பாத்தீங்கன்னா இடுப்பு 8 மாதிரி இருந்துச்சு. பிள்ளைய தூக்கி வச்சா படிக்கட்டுல உட்காந்த மாதிரி அவங்க அம்மா இடுப்புல உட்காந்துருந்தா அவ்வளவு இடம் இருந்துச்சு. அவங்க அம்மாவை பிடிக்காம உட்காந்துருப்பான், அவ்வளவு சீட்டு மாதிரி இருக்கு அந்த இடம். ஆனா இப்ப எங்க போறது, 8க்கு எல்லாம் 11 மாதிரி மேல இருந்து ஒரே சிமெண்ட் தொட்டியே அதுவும் ஒன்னாத்தான் இருக்கு. இவ்வளவு பேர் கை நட்டீங்கன்னா எல்லாம் 11 தான் போல இருக்குமா. ஒருத்தர் கை தட்டிட்டு அவங்க ஒய்ஃப் அப்படியே பாக்குறாரு, ஏதாவது 8ல ஏதாவது 8.5 8.5 ஏதாவது கொஞ்சம் கூடுதலா இருக்குமா. நம்ம தலையில இருந்ததை மாற்ற முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா யாரை கேட்டாலும் இடுப்பு வலி முழங்கால் வலி. ஒரு அம்மா படியில ஏறிட்டு அப்படியே நின்றுச்சு, அப்பா அம்மா அப்படின்னு. ஏண்டி இடுப்ப குளிச்சுங்க. உடனே டாக்டர்கிட்ட போனா, யாரு எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணர் ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட், அவர்கிட்ட போறாங்க. போனா அவரு ஒரு பேப்பர் எடுத்து எழுதிட்டு, நான் சொல்ற டாக்டர்கிட்ட போங்க, டெய்லி ₹1000 சார்ஜ் பண்ணுவாரு, அவர் சொல்ற எக்ஸசைஸ் எல்லாம் ரெகுலரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பெயின் இம்மிடியட்டா ரிலீஃப் ஆயிரும். ஓகே டாக்டர், பிசியோதெரபிஸ்ட் போனோம்னா அந்த பிசியோதெரபி டாக்டர் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. எக்ஸசைஸ் நல்லா கவனிங்க, அந்த எக்ஸசைஸ் ஆக்ஷனை. மேடம் யூ ஆர் சஃபரிங் ஃப்ரம் நீ பெயின், எஸ் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், புட் யுவர் ஹேண்ட்ஸ் லைக் திஸ், மூவ் 1, 2, 3, 4, 5, 6, 100 times. The second exercise, put your left hand like this and rotate the left hand and rotate your right hand like this. This is the second exercise. Do it for 100 times. Okay, doctor. The third exercise, do your right hand like this. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இது 3 எக்ஸசைஸ் கிடையாது. ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை ஒன்றும் மசாலா.
சாறு அரைச்சது, இன்னொன்னு மாவாட்டினது, இன்னொன்னு துணி துவைச்சது. ஒரு காலத்துல வீட்டுக்காக செஞ்சப்ப ஹெல்த்தியா இருந்தோம். இன்னைக்கு வந்து அதை காத்துல 1000 ரூபா கொடுத்து செஞ்சுட்டு இருக்க ஒரு அம்மா, 1, 2, 3. ஏன் இந்த நிலைமை? இதுக்கு பேர் பாசிட்டிவ் சேஞ்சா? இல்ல. பெண்களுடைய நிலைமை புரிஞ்சுன்னா ஆம்பளை நிலைமை அதை விட கவலைக்கிற மாதிரி. நாளை காலையில் இந்த கொடிசியா பக்கத்துல இருக்க மெயின் ரோட்ல பாருங்க, அல்லது நாகர்கோயில் அந்த முக்கியமான ரோட்ல நீங்க பாத்தீங்கன்னா, பெருமாள் மண்டபத்துக்கு எடுத்தாப்புல இருக்க அந்த ரோடு, திருவனந்தபுரம் ரோடு இருக்கு பாத்தீங்களா, அதுல காலையில 5:30 to 6 வரைக்கும் பாருங்க. நாகர்கோயில் இருக்க விஐபியில போற டவுசர் கேன்வாஸோட பாக்கலாம். எங்க போயிட்டு இருக்கீங்க? போயிட்டு இருக்கேன்ப்பா. ஏன் போற? போகலன்னா போய் சேர்ந்துருவேன்டா. கடைக்கு போறேன். பக்கத்துல இருக்கவர் கேட்கிறார், நீங்க எங்க போறீங்க? நானும் அங்கதான் போய்கிட்டு இருக்கேன். யார் இந்த ஐடியா கொடுத்தது? டாக்டர் தான். அவர் எங்க இருந்தா பின்னால வாராரு பாருங்க. யோசனை சொன்ன டாக்டர் வயிற்ற தள்ளிட்டு இப்படியா வாராரு, வயிறை துரத்திட்டு போறாங்க. அது போகிட்டே தான் இருக்கே, ஒரே எங்கிட்டு வர மாட்டேங்குது. இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா பாக்குறேன் கூட அதுதான் சொன்னான் சார், கூடிருச்சு அப்படிங்கிறேன். இது என்ன, நானும் உரம் போட்டு வளர்த்தேன், அது பாட்டி புரட்டு போதுடா புரியுதா அப்படின்னு. சில பேர் வேற சப்ஜெக்ட் இல்லைன்னா இதைத்தான் கை வைக்கிறேன். காரணம், அது நம்ம நினைச்ச மாதிரி நம்ம கண்ட்ரோலுக்கு வரமாட்டேங்குது. ஒரு ஆள் அன்னைக்கு பைக்கில் போயிட்டு இருக்கான், டூ வீலரில் தொப்பையை தூக்கி பெட்ரோல் டேங்க் மேலே வச்சு ஓட்டிட்டு போறேன். அவ்வளோ வளர்த்துருக்கான். நான் தூரத்துல இருந்து பார்த்தேன், ஏதோ வீட்டுக்கு அரிசி வாங்கிட்டு போறான் போல இருக்கா அப்படின்னு நினைச்சா, சட்டையும் அரிசி பையும் ஒரே கலர்ல இருந்துச்சு. நான் என்ன நினைச்சேன், ஏதோ சட்டை தச்ச மிச்ச துணியில பை வச்சிருப்பேன் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா, பையில பட்டன் இருந்துச்சு. அட பாடாதி பையனே, வயிறத்துக்கு வச்சு ஓட்டிட்டு போறாங்க. இன்னொரு ஆளுக்கு ஒய்ஃப் இவ்வளவு பெருசு, அவன் உள்ளியா இருக்கான் பைக்கில். அந்த அம்மா முக்கா இடத்த ஆக்கிரமிச்சிருச்சு, இவன் கரடி மாதிரி பெட்ரோல் டேங்க்ல உட்காந்து ஓட்டிட்டு போறான். வாழ்க்கையில இது இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை. வீட்டில் ஒரு 5-6 பேர் ஒரு நாள் ட்ரெயினில் பேசிட்டு வந்தாங்க. நான் பக்கத்து கூப்பியில் இருக்கேன், 4 பேர் பேசிட்டு இருக்காங்க. சார், நமக்கு இப்போ சுகர் எப்படி போயிட்டு இருக்கு? அது ஒரு 300-400 வரைக்கும் நமக்கு சார், 350-425. நமக்கு 200க்கு மேலே அவ்வளவு இல்லை சார். நான் ஏதோ சுகர் மில் ஓனருக்கு அவங்க கம்பெனி டேன் ஓவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சா, 3 டயபெட்டிக் பேஷண்ட்டு அவங்க உடம்புல இருக்க சுகரையும் டேன் ஓவரை பற்றி பேசிக்கிட்டு. இன்னைக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுலேயும் இந்த டாக்டர்கள்ட்ட போய் இந்த ஹெல்த் செக்கப் அப்படின்னு போவாங்க. அதில் போன இந்த ப்ரெஷரை அளக்கிற டாக்டர் அவர் பாட்டு கலந்தாருன்னா நார்மலாக தான் இருக்கு. அந்த கையில் அப்படி மேலே வைக்க சொல்லுவார், சார் ப்ரெஷர் பார்க்கணும், கையை கொஞ்சம் வைங்க. உடனே அந்த துணியை சுற்றுவார். சுற்றிட்டு இருக்கும்போதே ஒரு வார்த்தையை சொல்வார், சார் பி ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் ஆகுங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க சார், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் ஆகணுமா அப்படிம்பார். அவ்வளவுதான், 200-300 ஏறிடுச்சு அவருக்கு. அந்த பாட்டுக்கு சவுப்பு பட்டன் மேலே கீழே குதிகாட்டம் போட்டுக்கிட்டு அவர் பாட்டுக்கு அளந்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கு. காரணம், ஒரு மனிதன் மாற்றத்திற்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எதுவுமே மாறாமல் இருந்தால் அதை பார்ப்பதற்கு நமக்கு சுவையாக இருக்க. தமிழ் சினிமாவை எடுத்துங்க, ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவை பேச்சே கிடையாது, பாட்டும் கிடையாது, ஊம படம் தான். கதாநாயகன் கதாநாயகி எப்படி பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா? லவ் டைலாக்கு பழைய சினிமாவில். இதை 3 மணி நேரம் இப்படித்தான் உட்காந்து பார்த்தானோ அன்னைக்கு. ஒண்ணுமே இல்லாததுக்கு ஊமை படத்தை சந்தோஷமா பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சினிமா பாடவும் பேசவும் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் டைலாக்குகளை பார்க்கணும். காதலனும் காதலி, எம்ஜிஆர் தியாகராஜ பாவதர் காதலன், காதலி டிஆர் ராஜகுமாரி, 15 அடி தூரத்தில் நின்று 2 பேர் லப்பு. அன்பே உன்னை காணாமல் நான் எங்கே போவது? ஒன்று அந்த பிள்ளை, ஆமாம் சுவாமி, உங்களுக்காகத்தான் நானும் காத்து கொண்டு இருக்கிறேன். உங்கள் அப்பா கொல்லாதவர். இப்படிலாம் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தா அந்த பிள்ளைய வேற ஒருத்தையும் கூட்டிட்டு போயிருவேன். நீங்க மெதுவாக பேசிட்டு வாங்க. ஒரு காலத்துல இப்படித்தான் டயலாக் இருந்துச்சு.
ஆரம்பிச்ச எல்லா படத்திலையும் 40 பாடல்கள் நிறைந்த உன்னத திரைப்படம். பாத்தீங்கன்னா கதாநாயகி எல்லாத்தையும் பாட்டு, பெத்த தாயிட்ட சாப்பாடு கேட்கறது கூட பாட்டுல தான் கேட்பாரு. சோத்தை கேட்கறதுக்கு இப்படி கேட்பாரு பிச்சைக்கார மாதிரி. நான் எங்க அம்மா கிட்ட போய் இப்படி சோறு கேட்டேன்னா எங்க அம்மா என்ன நினைப்பாங்க என்ன? எங்க அம்மா இப்படியே பாப்பாங்க. நேற்று வரைக்கும் என் பிள்ளை நல்லா தான் இருந்தேன், இந்த ரோட்டரி கான்பரன்ஸுக்கு போயிட்டு இப்படி திருப்பி வந்திருக்கானே, என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோன்னு. ஒரு காலத்துல பாட்டு பாட்டு, கதாநாயகன்னா அவரை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு ஒரு பாட்டு குதிரையில பாடிட்டு வருவார். அச்சம் என்பது அப்படின்னா தான் அவர் கதாநாயகனோட இன்ட்ரடக்ஷன். அதுக்கப்புறம் கதாநாயகன் வளர்றதுக்கு ஒரு ரெண்டு பாட்டு, வளர்ந்து வாலிபன் ஆயிடுவாரு தனியா ஒரு காதல் பாட்டு, கதாநாயகியை பார்ப்பாரு அது தனியா டான்ஸ் ஆடிட்டு ரெண்டு பாட்டு பாடும், ரெண்டு பேரும் சந்திக்கும் போது ஒரு பாட்டு, சந்திச்சு டூலேட் ஒரு மூணு பாட்டு, கோபத்துல ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க, இவர் தனியா ஒரு சோக பாட்டு, அந்த அம்மா தனியா ஒரு சோக பாட்டு. சோகத்தினுடைய உச்சகட்டத்துல விஷத்தை குடிச்சிருவேன், குடிச்சு விஷ பாட்டுல கையில வச்சுக்கிட்டே ஆறு பாட்டு படிப்பேன், அதுக்கப்புறம் விஷத்தை குடிச்சு வாயில ரத்தம் வர ரத்தத்தோட ரெண்டு பாட்டு, அப்புறம் செத்துருவான் கதாநாயகன், அப்பா முடிஞ்சா பாட்டு அப்படின்னு நினைப்பான், செத்து ஆலியா வந்து ஆறு பாட்டு படிச்சுட்டு இருப்பேன். ஒரு காலத்துல சினிமாவில் பூரா பாட்டு தான், அதுல தியாகராஜ பாகவதருடைய பாட்டு, இப்ப நான் ஒரு பாட்டு பாடுறேன், தியாகராஜ பாகவதர் பழைய தமிழ் சினிமாவுடைய சூப்பர் ஸ்டார் அவர் தான், அவர் பாடின ஒரு பாட்டை பாடுறேன் காதல் பாட்டு, உங்களுக்கு ஏதாவது முதல்ல புரியுதான்னு பாருங்க. நான் பாடினது காதல் பாட்டு. இன்னைக்கு விஜய் திரிசா பார்த்து இந்த பாட்டை பாடினான்னா படம் என்னத்துக்காக யோசனை பண்ணி பாருங்க. விஜய்க்கா தான் கடைசி படம் போயிருக்கேன், ஏற்கனவே யாருக்கு எது கடைசி படம் போகணும்னு பயந்து செத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி ஒரு பாட்டு இன்னைக்கு வந்துச்சுன்னா யாராவது அதை ஏத்துக்கிறோமா? பியு சின்னப்பான ஒரு கதாநாயகன், புதுக்கோட்டை உலகநாதன் பிள்ளை மகன் சின்னப்பா, அவர் கொஞ்ச நாள் கதாநாயகனா இருந்தார். அவர் பாட்டை பாடிதான் எங்க அப்பா எங்க அம்மாவை பொண்ணு பார்த்திருக்காரு அந்த காலத்துல. அப்ப அந்த பாட்டு எவ்வளவு இட்டுன்னு பாருங்க. சுவாரஸ்யம் வசைகரகங்கள் சேர்வரும் முகம் சந்திர பிம்பம் சுவாரஸ்யம். இதுதான் எங்க அப்பா எங்க அம்மாவை பொண்ணு பார்க்க பாடின பாட்டு. எங்க பாப்பா அந்த பாட்டை கேட்டுட்டு எப்படிப்பா பழைய தமிழ் படத்துல ஹிந்திலாம் பாட்டு எழுதுனாங்க, இது ஹிந்தி பாட்டு இல்ல பாப்பா தமிழ் பாட்டு, ஒண்ணுமே புரியல. சுவாரஸ்யம் வசீகர கண்கள் சீர்தரும் முகம் சந்திர பிம்பம், இதுதான் ஒரு காலத்துல தமிழ் பாட்டு. ஆனா சுத்த தமிழில் அழகான வார்த்தைகளை நல்ல சிந்தனையோடு பாடல்களை எழுதி காட்டிய முதல் மனிதன் உங்களுடைய நாஞ்சில் நாட்டைச் சேர்ந்த கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் என்ற ஒரு அற்புதமான நடிகன் தான் அழகான சிந்தனை மிகுந்த பாடல்களை கொண்டு வந்தார். இங்க உட்கார்ந்து என்ன அருமையா ரசிக்கிறீங்க, உங்கள் மலர்ந்த முகங்களை பார்க்கும்போது ஆசையா இருக்கு. சில ஊர்ல எல்லாம் கொன்றுவாங்க எங்களை, நான் ஒரு ஊர்ல ஜோக் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், ஊர் முழுதும் சிரிக்கிறா, நடுவில் ஒரு 10 பேர் இருந்தா அந்த மாதிரி ஆளா இருந்தா நீங்க ஊர்ல வச்சிருக்கவே வச்சிருக்காதீங்க, ரொம்ப கொடுமைக்காரங்க அவங்க. நல்ல நகைச்சுவை கேட்டு எவன் வாய் விட்டு சிரிக்கிறானோ அவனால கெடுதலே இருக்காது, அவனை நம்பி கடன் கொடுக்கலாம். இந்த பேர் இருக்கான் ஆபத்தான பயிலைய. இந்த மாதிரி அரங்கங்கள்ல புது செருப்பு எல்லாம் காணா போதுன்னா அவன் தான் காரணம், வேற யாருமே முதலிரவுல கூட இப்படிதான் உட்காந்துருப்பேன். அவன் மனைவி செம்பு நிறைய பாலை கொண்டுகிட்டு வந்து, ஏன் மாமா இன்னைக்கு முதலிரவு, அதுக்கு என்ன என்ன சேர்க்கிற? அந்த அம்மா உடனே பாலில் மூட்டை குச்சி மருந்தை வாங்கி ஊற்றி அங்கனே குடிச்சிருச்சு. நீ கூட வாழ்றதுக்கு இன்னைக்கே செத்துடலாம்டா. ஒரு மனிதன் எதிரையாவது சுவையோட அதை அனுபவிக்க தெரியும், தன் மனைவியினுடைய அழகை ரசிக்க தெரியாதவன் குடும்ப வாழ்க்கைக்கு லாயக்கே இல்லாதவன்கிறான். தன்னுடைய மனைவியினுடைய நடையை ரசிக்கனா, அவ போடுற காஃபியை ரசிக்கனா, அதுக்கு முடியே இல்லாம இருந்தா கூட ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி பழகணும், வேற வழி இல்லை, என்ன செய்யறது? அந்த ரசனை இல்லாட்டி அவன் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. நல்ல நகைச்சுவையை கேட்டு வாய்விட்டு சிரிப்பவர்கள் யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டான். அதுல சிரிப்புல பல வகை கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் தான் பாடினார்.
சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்பு. வேறு எந்த ஜீவராசிகளும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு, இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு, இது அடங்கி நடப்பவனின் அசட்டு சிரிப்பு, இது சங்கீத சிரிப்பு. கலைவாணர் எம்எஸ் கிருஷ்ணன் சிரிப்புல உலவாக சொன்னார். ஆனா சில பேர் சிரிப்பா எந்த வகையிலுமே சேர, ஒரு ஆள் சிரிச்சான் வாயிலிருந்து புயல் காத்து வர்ற மாதிரி, முன்னால இருக்க பேப்பர் எல்லாம் பறந்துருச்சு, இன்னொரு ஆள் சிரிச்சா நாய் சங்கிலி ஏத்துட்டு ஓடிடுச்சு, என்னடா வேற மாதிரி இருக்கான். இன்னும் சில பேர் சிரிக்கிறது கூட தவணை முறையில தான் சிரிப்பேன், வாங்குற பொருள் தான் தவணையில வாங்குறான்னா சிரிப்பு. பல வகை ஏதாவது கிராமர் இருக்கா சிரிக்கிறதுக்கு, இப்படித்தான் சிரிக்கணும்னு எதுவும் கிடையாது. மனதினுடைய மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு சிரிப்பு. மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. இப்படி ஒரு காலத்துல கலைகள் மக்களை விட்டு அந்நியப்பட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாடல்களும் கலைகளும் மக்களின் கலைகளாக மாற்றப்பட்டிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்கழி மாசம், மார்கழி முடிஞ்சு தை தொடங்கிருச்சு. மார்கழி மாசம் பாத்தீங்கன்னா சென்னையில மற்ற இடங்கள்ல எல்லாம் இந்த கர்நாடக சங்கீத கச்சேரி மார்கழி உற்சவ திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. எங்க ஊர்ல நடந்துச்சு ஒரு கர்நாடக சங்கீத கச்சேரி. ஒரு பாகவதர் வந்து பாடினார், பிரமாதமா பாடினார். முன்னாடி ஒரு 40 பேர் தான் உட்கார்ந்துருக்காங்க, அதுல நிகழ்ச்சி அமைப்பாளர் 30 பேர், 10 பேர் மேடை போட்டவங்க, 2 பேர் மைஸ் இருக்காரு. கர்நாடக சங்கீத பாகவதர் கச்சேரி தொடங்குறாரு. முதல் பாடல் வருவான் வடிவேலன் என்ற தியாகராஜர் கீர்த்தனை. ராகம் தேஷ், தாளம் அதிதாளம், எல்லாம் அப்படியே உட்காந்துருக்காங்க. பாடுறார் பாகவதர். கூட்டத்தில் ரெண்டு பேரும் உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். ஏதோ வகுத்து வழி போல இருக்கு, முடியாம பாடிக்கிட்டு இருக்காரு. ரெண்டு வெள்ளப்பூட கொடுத்தா பழிச்சுன்னு விட்டு போயிடும். விவரம் தெரியாம உட்கார வச்சிருக்காங்க இவர, அப்பயும் விட மாட்டேங்கிற. ஐயோ, இதை வச்சே ஒரு மணி நேரம் ஓட்டி அம்பளே. ஒருத்தன் ஆறுதல் படுத்துறான், பொருளா ஒரு பாட்டு சொல்லியிருக்காருல்ல, படிப்பாடுறா. அவர் சொன்ன பாட்டு ஆரம்பிச்சார், வருவன் 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 வருவான் வயலின். ஒருத்தர் மிருதங்கம், ஒருத்தர்
கொன்னப்போல் சரி சொல்லிட்டு இருக்காரு. தீன் தக்கிட்ட சொன்னுதா திக்கிட்ட சொன்னுதா தீன் சொன்னுதா தக்கிட்ட சொன்னுதா திக்கிட்ட சொன்னுதா தீன் சொன்னுதா தாம் திக்கிட்ட சொன்னு தக்கிட்ட 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 சொன்னுதா கச்சேரி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஜாதி சொன்னாலு நாலு மணி நேரம் கச்சேரி ஓடாம பசி தாங்க முடியல. கண் கண்ட தெய்வம்மாய் காட்சிகளே பத பழந்துகளே சரி சொல்றான். தீர்த்த சொல்லுத்தா தகிட சொல்லுத்தா திங்கிறதா தொங்கிறதா திங்கிறத தொங்கிறத திங்கிறத தொங்கிறதா திங்கிறத தொங்கிறத திங்கிறத தொங்கிறத திங்கிறதா அங்க தொங்கிறதான் பாகவதர் முழிக்கிறார். பிறந்ததுலேருந்து நான் இப்படி ஒரு ஜதி கேள்விப்பட்டதே இல்லையா. திங்கிறதத்தான் தொங்குறதத்தான் எதை கேட்டானோ அப்படின்னு பார்த்தா மேடைக்கு ரைட் சைடில் ஒரு பெட்டி கடையில் வாழைப்பழம் தொங்கிட்டு இருக்க அதை கேட்குறேன். திங்கிறதத்தா தொங்குறதத்தா பாகவதர் நன்றி வணக்கம். இதுக்கு மேலே கச்சேரி பாண்டே கெட்ட வார்த்தையெல்லாம் ஜதி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கிட்டு நிப்பாடிவிட்டார். ஒரு மனிதனுக்கு எது தேவை என்பதை தேவையை அறிந்து செய்வதுதான் ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச். தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத விஷயங்களை சொல்லி கொண்டிருப்பது ஒரு நேர்மறையான மாற்றம் அல்லவே அல்ல. இன்னைக்கு ஒரு தொலைக்காட்சியில விவசாயிகளுக்கான நிகழ்ச்சி ஒண்ணு புதிய தொலைக்காட்சியில போடுவாங்க 7 மணிக்கு வயலும் வாழ்வும். உண்மையிலே அதை எந்த விவசாயியாவது பாக்குறாங்களா? வயலும் வாழ்வும் தாய் நிலம் தந்தவரம் தாவரம் அது தழைக்க தழைக்க மகிழ்வார்கள் யாவரும் தன்னாலே தானே நன்னே தனநே தனநே. இது ஒண்ணுதான் நல்லா இருக்கு. வயலும் வாழும் ரெண்டு சேர போட்டுக்கிட்டு ரெண்டு அக்ரிகல்ச்சர் ஆபீசர்ஸ் பேசிட்டு இருக்காங்க. வாங்க வணக்கம். வயலும் வாழ்வில் நீங்கள் தான் பேச வந்துடுறீங்களா? ஆமாங்க நான் தான் பேச வந்திருக்கேன். நாகர்கோவில் பக்கம் இருக்க விவசாயிகளுக்கெல்லாம் நீங்கள் என்ன விவசாய முறைகளை சொல்ல போகிறீங்க? ஐ வாண்ட் டு டெல் த அக்ரிகல்ச்சரிஸ்ட் இந்த நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மர்ஸ்லாம் எவ்வளவு கல்டிவேஷன் பண்ணாலும் ஃபெர்டிலைசர்ஸ் இல்லாமல் கல்டிவேஷன் ரொம்ப புவராக இருக்குது. ஸோ வாட் ஐ வாண்ட் டு சே இஸ் இரிகேஷன் எவ்வளோ ப்ராப்பராக இருந்தாலும் கல்டிவேஷன் வி ஹவ் டு இன்கல்கேட் சம் நியூ மெத்தட்ஸ் டு த விவசாயிங்க. ஸோ வி ஹவ் டு இன்கல் இது எந்த விவசாயிக்கா புரிய கல்டிவேஷன் இரிகேஷன் இன்கல்கேஷன் இது தெரிஞ்சுட்டா அவன் லண்டனில் போய் இன்ஜினியர் ஆகிருக்காங்க. ஒரு விவசாயிக்கு புரிவதை போல் பேசுவது அது ஒரு பாசிட்டிவ் சேஞ்சர். எந்த இடத்தில் எதை பேசுவது என்பது ஒரு முக்கியமான மாற்றம். சில பேர் அவசரமா ட்ரெயின்ல ஓடுறதுக்கு இந்த பெட்டியை தூக்கிட்டு ஓடிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து வணக்கம் சார் ஹாப்பி நியூ இயர்னா அவ்வளவுதான் அவருக்கு. அது பெரிய சேடு நியூ இயரா போச்சு. ரெண்டு பெட்டியும் கீழே போட்டாரு ட்ரெயின் போயிருச்சு முடிஞ்சு போச்சு. உங்க ஹாப்பி நியூ இயர் அவசியம் நான் கேட்டேனாடா ட்ரெயின் போயிருச்சாடா. கை கழுவிட்டு சாப்பிட உட்காந்துட்டு இருப்பான் ஹோட்டல்ல. அப்போ வந்து ஒரு ஆள் உள்ள அப்படின்னா இப்பதான் கையை கழுவிட்டு வந்தேன் இனி எங்க கையை கையை வச்சுட்டு திரும்பி கொண்டு வந்து கொடுத்துட்டானோ. திருப்பி எந்திரிச்சு போய் கை கழுவிட்டு திரும்ப வந்து உட்காந்தாரு. இன்னும் 4 பேர் வந்து சார் ஹாப்பி நியூ இயர் சாப்பிடவே இல்லடா அப்படின்னு எந்திரிச்சு போயிட்டாரு. அவருக்கு இதை விட சேடான நியூ இயர் வேற எதுவும் இருக்க முடியாது. சாப்பிட்றதுக்கு கைகளை உட்கார்ந்துருக்காரு அவர்கிட்ட போய் கை கொடுக்குறமே இது எப்படி சரியா இருக்கும் யோசிக்க வேணாமா? ஃப்ளைட்ல ஒருத்தன் முத முத போயிருக்கான் ஒரு கிராமத்துக்காரன். அங்கே எப்படி நடந்துக்கிறேன்னு தெரியல வாய் நிறைய வெத்தலையை போட்டான். வாய் நிறைஞ்சு இங்கே அப்படியே சைடில் ஒழிகிட்டு இருக்கு. எங்கே துப்புறதுன்னு தெரியல ஃப்ளைட்ல. நம்ம ஒரு பஸ்ஸுனா குளிச்சுன்னு வெளியே துப்பிடுவேன். ஃப்ளைட்டில் துப்ப தெரியல எல்லா இடத்துலையும் கூட்டியிருக்கு. பக்கத்தில் இருக்கணும் கூப்பிட்டேன் அவனுக்கும் தெரியல. தெரியலன்னா தெரியலன்னு சொல்ல வேண்டியதான. இவன் நேராக எந்திரிச்சு போ ரைட்டில் திரும்ப ஒரு சிவப்பு கலர் பட்டன் இருக்குது அதை ஓங்கி அமுக்கு ஒரு டப்பா வரும் அதில் துப்பிருந்தேன். இப்படி ஒரு ஏற்பாடு ஃப்ளைட்டில் கிடையவே கிடையாது. சும்மா அடிச்சு விட்டாங்கிட்டா அதை அடி வாங்கிச்சாகட்டும். இந்த வெத்தலை பார்த்து ஏற்கனவே மேட்ரை வேற தாக்கியிருக்கேன் அதனால இப்படியே வந்தேன்.
ஆறாவது சீட்டு பக்கம் இப்படி வலது பக்கம் பார்த்தா ஒரு அம்மா சவப்பு குங்குமம் போட்டு வச்சுட்டு நல்லா பெய்யிட்டு குங்குமம் போட்ட ஓங்கி அமுக்கினான். அந்த அம்மா அந்த வாய் தான் வெத்தலை துப்புற டப்பான்னு வாய்க்குள்ள துப்பிட்டு அம்புடையாச்சு. அந்த அம்மா 20 தடவை வாந்தி எடுத்து 5 பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றிக்கிட்டாங்க அந்த கிளம்பிக்கு ஃப்ளைட்டில். ஒரு சின்ன என்கொயரியை ஒழுங்காக கேட்காதனால வந்த வினையை பார்த்தீங்களா. அதனால ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். மேடையில் இது மாதிரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் எந்த விதமான கையில் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் பேசுவது, ஆடியன்ஸ் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கிறத தெரிஞ்சிக்காம நான் மேடையில் நின்றுன்னா என்னைய மாதிரி ஒரு பைத்தியாரை யார் இருக்க முடியாது. நோன் டு அன்னோன், கான்கிரீட் டு அப்ட்ராக்ட், சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ். தெரிந்ததிலிருந்து தெரியாதது, புரிந்ததிலிருந்து புரியாதது, சரியானதிலிருந்து சிக்கலானதை எவன் எளிமையாக சொல்ல கற்றுக் கொடுக்கிறானோ அதுதான் த ரியல் பாசிட்டிவ் சேஞ்ச். அது மாதிரி ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இன்னைக்கு நாட்டில் தேவை. அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு மொபைல் ஃபோன் அற்புதமான ஒரு கிஃப்ட்டு. அதில் பேசுகிற ஆளுகளுடைய வகைகளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சில பேர் வெறும் சவுண்டு மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு அருமையான கம்யூனிகேஷன் பார்த்தீங்களா. கூப்பிட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போய் நெஞ்சு வழியா
அசோக்யோ அப்படின்னு போதே அவன் ரெடி ஆயிட்டான் சுடுகாட்டி லெக்சர் எடுத்தாங்கடா இங்கே கொண்டான் அப்படி அவன் முன்னாடி லெக்சரை பார்த்துட்டு ஒன்னே தானா அப்படின்னா ஆனா 50 சாத்துக்குடியும் 3 ஹார்லிக்ஸ் பாட்டில் 2000 ரூபாய் பணம் கொடுக்குறேன் கொடுத்து என்ன பிரயோஜனம் ஒன்னையுமே காணும் இதே மாதிரிதான் எங்க பெரியப்பா வந்து படுத்திருந்தாரு நாளே நாள் தான் பார்த்தா அடக்கம் பண்ணிட்டு வாரு அவனை எரிப்புனா செத்துட்டேன் இந்த 4 வாக்கியத்துல இறந்துட்டேன் ஒரு வார்த்தையால் ஒரு மனிதனை இறக்க வைக்க முடியும் ஒரு மனிதனை ஒரு வார்த்தையால் மீண்டும் உயிர் உழைக்க வைக்க முடியும் வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி உண்டு அதனாலதான் திருவள்ளுவர் தீயினால் சுட்ட புண் உள் ஆறும் ஆறாது நாவினால் சுட்ட வடுன்னார் இனிய உளவாட்ட இன்னாது கூறல் கனி இழுப்ப காய் கவர்ந்த அற்றுனார் இனிமையான சொற்களை பேசுவது அது ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் சில பேர் காலையில குட் மார்னிங் சொல்றத அவரு ரிசீவ் பண்றாரு வாட் இஸ் குட் இன் த மார்னிங் நான்சென்ஸ் அப்படின்றாங்க இவன் ரெண்டு பேரும் எத்தனை வருஷத்துக்கு உயிரோட இருப்பாங்க நினைக்கிறீங்க குட் மார்னிங் சொன்னவனும் சரியில்லை கேட்டவனும் சரியில்லை இப்படி நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வது நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்வது அந்த கம்யூனிகேஷனுக்கு இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது இந்த மொபைல் போன் ஒருத்தர் மொபைல் போன்ல பேசுறான் ஆமா சரிப்பா சரி 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 பணம் எடுத்துட்டு வர்றேன் 2 லட்சம் பேங்க்ல எடுத்துக்கிட்டு இப்பதான் வந்துகிட்டு இருக்கேன் மஞ்ச பையி பஜாஜ் பலசர்ல வர்றேன் இப்பதான் பெரியார் சாலை தாண்டிட்டு இருக்கேன் முன்னால் இருக்க பையில தான் வச்சிருக்கேன் பணம் பத்திரமா வர சொல்ல அவனை அவன் வருவான் நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் பக்கத்துல இருந்து கேட்பேன் மஞ்ச பையி பெரியார் சாலை கிளம்புடாடே அவனதான் அவனுக்கு அதான் கணேசி பணம் ஒரு விஷயத்தை யார்கிட்ட எந்த இடத்துல எப்படி சொல்லணும் ஒரு வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருந்தாரு மாணவர்கிட்ட கேட்டாரு இங்க யாராவது ஒரு பையனுடைய அப்பா மட்டன் ஸ்டால் வச்சிருக்காரா எங்க அப்பா கறிக்கடை வச்சிருக்காரு சார் உங்க அப்பா நாளைக்கு ஆடை இருக்கும்போது அந்த ஆட்டில் இருக்க உறுப்புகளிலேயே சிறந்த உறுப்புன்னு நீ எதை நினைக்கிறியோ அதை கொண்டு வரட்டுங்க அவன் என்னத்த யோசனான்னு தெரியல அடுத்த நாள் ஒரு பெரிய பொட்டலத்தில் மடிச்சு கொண்டு வந்து வாத்தியார் டேபிளை வச்சிருக்கேன் வாத்தியார் போய் பார்க்குறாரு ஆட்டினுடைய உறுப்புகளில் சிறந்த உறுப்பை மாணவன் கொண்டு வந்திருக்கிறான் பிரிக்கிறார் பொட்டலத்தை என்னடான்னு பார்த்தா நாக்கு நாக்கு அப்படியே காமிச்சார் எதுக்குடா இந்த உறுப்பு சிறந்த உறுப்புன்னு கொண்டு வந்தார் நாக்கு தான் சார் மற்றவர்கள்ட்ட நல்ல வார்த்தைகளை பேச முடியும் ஆறுதல் தர முடியும் நம்பிக்கை தர முடியும் அப்படி சக்தி வாய்ந்த ஒரு உறுப்பு நாக்கு அப்படின்னு ஒரு 2 நாள் கழிச்சா அதே பயில கூப்பிட்டு அதே ஆட்டுக்குட்டியில மோசமான உறுப்பு எதுவோ அதை கலெக்ஷன் பண்ணி கொண்டு வாங்க பொட்டலம் வந்துருச்சு பயிலாம் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன் அதே என்னென்னத்தையும் கற்பனை பண்ணிட்டு இருக்கேன் ஆட்டுல மோசமான உறுப்பு எதுரா என்ன வச்சிருப்பேன் ஒரே நாக்குதான் நல்ல வார்த்தைகளை பேசி மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதும் இதே நாக்குதான் பொய் சாட்சி பொய் சொல்லி மற்றவர்களை வேதனைப்படுத்துவதற்கான மோசமான வார்த்தைகளை சொல்லுவதும் இதே நாக்குதான் ஒரு நாக்கை கடவுள் படைத்ததற்கு காரணம் தான் நம்மளுக்குலாம் ஒரு 5-6 நாக்கு படைச்சிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கேன் ஒரு நாக்கில் கடை வாங்குவேன் இன்னொரு நாக்கில் கடை கொடுப்பேன் ஒரு நாக்கில் சம்பந்தம் பேசுவேன் இன்னொரு நாக்கில் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் எவ்வளோ அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்கேன் சில உறுப்புகள் நம்மளுக்கு இல்லாமல் போனது நல்லதுன்னு நினைக்கிறேன் வாழ்னு ஒன்று மட்டும் நம்மள்ட இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன ஆயிருக்கேன் நடிகர்களுக்கெல்லாம் வால் இருந்துச்சுன்னா ரஜினிகாந்த் எப்படி ஸ்டைல் பண்ணியிருப்பாரு வாலில் சிகரெட் எடுத்து அப்படி தூக்கி வாயில் வச்சிருப்பார் கமலஹாசன் வால்ல அப்படியே ஆக்ஷன் பண்ணி கண்ணீர்ல அழுது அப்படியே தொடச்சிருப்பார் வால்ல வால் வந்து இப்படி தொடச்சிருவார் ரசிகர்கள் உலக நாயகன் ஸ்டைல் விஜய்க்கு வால் முளைச்சு நடிச்சிருந்தாருன்னா வாழை ஊனி அப்படியே ஒரு வட்டம் போட்டு டான்ஸ் ஆடிருப்பார் அஜித்துக்கு வால் முளைச்சிருந்தா வால் 1 வால் 2 படம் எடுத்திருப்பாரு
ஒவ்வொருத்தருக்கும் இப்படி கற்பனை பண்ணலாம். டி ராஜேந்தருக்கு வால் மூலம் செஞ்சுனா ஏன் பின்னாடி இருக்கிறது வால், உடம்புல இருக்கிறது தோல், ஏன்னா எல்லாருக்கும் இருக்கிறது கோயில் வால் ஆளு பூல் அப்படின்னு ரா ஒரு வசனத்தை பேசிக்கிறார். அதே வால் சூர்யாவுக்கு இருந்திருந்தா ஒரே வால் ரெண்டு சூர்யா மாற்றான் அப்படின்றது பல வாழான் அப்படின்னு ஒரு படம் எடுத்து அது பாட்டு ஓடி இருக்கான். பொம்பளை இருக்கலாம் வால் இருந்துச்சுன்னா ஷாஜகான் ஜுவல்லர்ஸ்ல வாளுக்குன்னு தனி நகை செய்ய வேண்டியிருக்கு. வால் சிறப்பு நெக்லஸ் இன்றைய தீபாவளி ஸ்பெஷல். வாளுக்குன்னு தனி நெக்லஸ், தனி மாட்டல், தனி டோலக்கு. போலீஸ்காரங்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பெண்கள் வாளில் அணிந்திருக்கக்கூடிய நகையை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும், வாளில் இருக்கக்கூடிய நெக்லஸை திருடுவதற்காக திருடர்கள் உங்கள் பின்னாலேயே வந்து கொண்டிருக்கிறார்கள், எனவே வாளை சுருட்டி பத்திரமாக நீங்கள் வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்ற நிலைமை வந்துடும். ஏன் அதை நம்மள்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்கன்னா அது ஒரு பெரிய தொயலா. சில உறுப்புகள் இருப்பது அதுக்கு காரணத்தோட இரண்டு கண்கள், இரண்டு காட்சி காண முடியாது ஆனா இரண்டு கண்கள் இருக்கு. காதுகளுக்கு மூடியே இல்லாமல் இறைவன் படைத்தது என்ன வேணாலும் நீ கேட்டுக்கொள்ளலாம். இரண்டு கைகள் படைத்திருப்பது, ஒரு கை வேலை செய்வதற்கு இன்னொரு கை சுத்தம் செய்வதற்கு, கால்கள் வந்து நல்ல திசையை நோக்கி நடப்பதற்கு. ஆனால் நாக்கு மட்டும் ஒன்றை படைத்ததற்கு காரணம் சொல்லும் செயலும் ஒரு மனிதனுக்கு ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாக்கு ஒன்றாக படைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நம்ம சர்ச்சில் பாடல்கள், சர்ச்சில் நடந்த பூசையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது சர்ச்சில் பூசை வந்து லத்தீனில் தான் நடக்கும். டோமினோஸ்கோ பிஸ்கோ அப்படிம்பார் ஃபாதர். டோமினோஸ்கோ பிஸ்கோ அப்படின்னா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகனு அர்த்தம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உங்களோடும் இருப்பாராகனு அழகான தமிழில் இறைவனை வழிபடுவது ஒரு அற்புதமான பாசிட்டிவ் சேஞ்ச். என்னுடைய கடவுளை எனது தாய்மொழியிலேயே நான் வழிபட வேண்டும். இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளருமான எல்லாம் அல்ல இறைவனின் செயலால் எல்லாம் நன்றாக நடக்கட்டும் சொல்வாங்க. அழகான வார்த்தை. அது மாதிரி தமிழில் பாடுவது, பழைய கிறிஸ்தவ பாட்டுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி புரியாது எனக்கெல்லாம். ஒரு பாட்டு இருக்கு அருமையான பாட்டு, ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் தம்பரா பரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா அப்படின்னு ஒரு பாட்டு. தம்பரா பரான்னா இது வரைக்கும் எனக்கு என்னன்னே தெரியாது. ஆனா ஒரு போதகத்தை தான் கேட்டேன், தம்பரா பரா என்றால் என்ன அப்படின்னா தலைவன், இறைவர்களுக்கு தலைவன் அப்படின்னாரு. ஆனால் அந்த காலத்தில் இப்படி சமஸ்கிருத மொழிகளில் கலந்த பாடல்கள், சமஸ்கிருத மொழிகளில் பேசுகின்ற பேச்சு நிறைய இருக்கு. ஆனால் இன்னைக்கு எல்லாமே அழகான தாய்மொழியில் இன்று மொழிபெயர்க்கப்பட்டு விமான நிலையம், பேருந்து நிலையம், சட்டமன்றம், சட்டமன்ற அவைத்தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், தலைமை அமைச்சர் என்பதெல்லாம் ஒரு 10 ஆண்டுகளுக்குள் நாம் கண்ட அருமையான ஒரு நேர்மறையான மாற்றம். தாய்மொழியில் ஒரு மனிதன் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வது, அதுக்காக ஒரு மொழியை மட்டும் படிச்சா பத்தாது, எல்லா மொழியும் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மொழியும் தெரிந்து கொள்ள ஒரு மனிதன் இன்னொரு மனிதனாக உருவாகிறார். பாம்பேல போய் நான் இருக்கேன்னா ஹிந்தி தெரியாம என்ன பண்ண முடியும்? நம்ம இதில் வந்து உப்பர்னா மேலன்னு இருக்கான். இந்த ட்ரெயின்ல ஒரு ஆளு உப்பர் அப்படின்னு, நோ தட் இஸ் அப்பர் அப்படின்னு, உப்பர் சுவிட்சர்லாந்து போனோம், லாஸ்ட் இயர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போனோம்,
ஆஸ்திரேலியாவில் சிட்னி ஏர்போர்ட்டில் என்னுடைய பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய இமிகிரேஷன் ஆஃபீஸர்கிட்ட போனேன். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் அவர்கிட்ட பேசினேன், குட் மார்னிங் சார், ஐ எம் லியோனி ஃப்ரம் தமிழ்நாடு, ஐ எம் ஏ டிவி ஆர்டிஸ்ட், ஐ வாண்ட் இமிகிரேஷன் இன் மை பாஸ்போர்ட். ஆஸ்திரேலியா காரர் எப்படி இங்கிலீஷ் பேசுவார்னு உங்களுக்கு தெரியும். நான் இங்கிலீஷில் தான் பேசுகிறேன், அவர் இங்கிலீஷில் தான் பேசுகிறாரு. ஏன் இங்கிலீஷ் அந்தாலும் புரியல, அவர் இங்கிலீஷ் எனக்கு புரியல. நான் டைப் ரைட்டிங் லாங்குவேஜில் சொல்லி பார்த்தேன், லியோனி தமிழ்நாடு இந்தியா ப்ரோக்ராம் சிட்னி மெல்போர்ன் தமிழ் ப்ரோக்ராம் பாஸ்போர்ட் இமிகிரேஷன் சி அதுங்க அவரு எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு யோசனை பண்ணி நான் சொன்ன விஷயத்த அவர் மாதிரியே சொல்லி காமிச்சேன். I want immigration, my passport, apne. Udane andal vaari, nice, welcome to Australia, what do you want, apne. Appata andal ta sonne, ulagathuke tamile alva kuduttu vandirinja, ona kudukka mudiyada. Kaidaa seela. Appai andal enna solraare, alva nu noraala naan kutti vandirinja, avaroda passport enga nu kekkara. அந்தால நம்ப வச்ச அந்த ஊருக்குள்ள எப்படி போயிருப்பேன்னு யோசனை பண்ணி பாருங்களேன். ஒரு மனிதனுக்கு அறிவு மட்டும் இருந்தால் பத்தாது, அந்த அறிவை பயன்படுத்துகின்ற இமேஜினேஷன் கற்பனை, யாருக்கு கற்பனை அதிகமாக இருக்கிறதோ அவன் வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருப்பான். எல்லோரும் தான் மாலை பொழுதை பார்த்தான், ஆனால் மாலை பொழுதை பார்த்தவர்கள் எல்லோரும் கவிஞர்களாகவில்லை. பொன்மாலை பொழுது வானமகள் நாணுகிறாள் வேறு உடை பூணுகிறாள் என்று கவி பேரரசு வைரமுத்து மாலை பொழுதை ஒரு வித்தியாசமாக எழுதி காட்டினான். அதனாலதான் 5 முறை தேசிய விருதுகளை வாங்கக்கூடிய ஒரு பதவி அவருக்கு கிடைத்ததற்கு காரணம் அவருடைய பார்வையில் மாறுபட்ட வித்தியாசம். எல்லோரும் தான் அந்த ராகம் செஞ்சுருட்டின்னு ஒரு ராகம், மாதா காலத்துல இருந்து மாதா பாட்டு கூட இருக்கு செஞ்சுருட்டி ராகத்தில். அவர் பெரிய நாயகி மலரடி அனுதினம் துதித்தால் பரகதி அடைவாய் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. நாத விந்து கலாபி நமோ நமோ நேசமந்த சரூபா நமோ நமோ, இதுவும் செஞ்சுருட்டிறாங்க தான். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா சொல்ல சொல்ல இனிக்குதட முருகா. இதே செஞ்சுருட்டி ராகத்தை எடுத்து ஒரு காதல் பாட்டு போட்டான் பாருங்க, ஒரு இசையமைப்பாளர். என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், என் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார், என் வீட்டு தென்னங்கீற்றை ஒவ்வொன்றாய் கேட்டுப்பார், என் பேர் சொல்லுமே. ஏஆர் ரஹ்மான் இன்னைக்கு 2 ஆஸ்கார் விருதுகளை, உலக நாயகன் போல 2 விருதுகளை வாங்கி எல்லா புகழும் இறைவனுக்கே என்று உலக மக்கள் அனைவரும் கேட்கும்படியாக தமிழில் பேசிய அந்த இசையமைப்பாளர். காரணம் மாறுபட்ட சிந்தனை. இசைஞானி இளையராஜா எல்லாரெல்லாம் சுத்த தன்யாசிங்கிற ராகத்துல கீர்த்தனைகள்லாம் பாடினாங்க, ஆனா இசைஞானி இளையராஜா வைரமுத்து கூட்டணி அலைகள் ஓய்வதில் இல்ல ஒரு பாட்டை உருவாக்குச்சு பாருங்க. விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இரவும் பகலும் உரசை கொள்ளும் அந்தி பொழுதில் வந்துவிடு,
அலைகள் உலவும் கரையில் இருப்பேன், உயிரை திருப்பி தந்துவிடு. வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதின் போது, அலையின் கரையில் காத்திருப்பே அழுத விழிகளோடு. எனக்கு மட்டும் சொந்தம் உனது இதழ் கொடுக்கும் முத்தம், உனக்கு மட்டும் கேட்கும் எனது உயிர் உருகும் சத்தம். இதே சுப்பிரன்னியாசி ராகத்தில் எத்தனை கீர்த்தனைகள் பாடப்பட்டது, தெலுங்கு கீர்த்தனைகள் பாடப்பட்டது. ஆனால் அதில் இல்லாத ஒரு ஈடுபாடு இந்த பாட்டில் எழுந்ததற்கு காரணம் சிந்தனையில் ஏற்பட்ட ஒரு மாற்றம். நான் கர்நாடக சங்கீதம் படிக்க போறப்ப அந்த டீச்சர் முதல்ல எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குற ராகம் படித்தவங்களுக்கு தெரியும், மாயமாளவ கவலை, அந்த ராகத்தை தான் சொல்லிக் கொடுப்பாங்க. எங்கள் டீச்சர் ஆரம்பிக்கிறாங்க பாட்டு, 48 பேர் உட்காந்துருக்காங்க கிளாஸ்ல உட்காந்துருக்காங்க. டீச்சர் ஆரம்பிச்சாங்க 6 மணியை தாச்சு, சரிகமா பதனி சானிரா பமகரிச ச பாடுங்க. நாங்களாம் சா 48 18 எல்லாம் ஓடிப்பிட்டாங்க. இதை படிக்கிறதுக்கு பேசாமல் இருந்துடலாம் தான். கடைசி நம்பிக்கையோட ரெண்டு பேர் தான் உட்கார்ந்துருந்தோம். இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு ராகத்தை பத்தி என்னையால் பேச முடிகிறது என்று சொன்னால், நம்பிக்கையோட பொறுமையா அந்த இசையை கற்க வேண்டும் என்று 6 மாசம் அந்த டீச்சர்ட்ட படிச்சோம். சரிகமா பதனி சானிதரி ஆரோகணம் அவரோகணம். ஆனா இதே மாயமால கவலை ராகத்துல இசைஞானி இளையராஜா எவ்வளவு பாட்டை போட்டிருக்காரு, தொட்டு கழி தொட்டு நாயனம் கேட்குது வாட்டுது, கட்டி கலந்திடவா கண்ணே பட்டு களஞ்சியமே, மதுர மாதிரி கொழுந்து வாசம் ஏ ராசாவே உன்னை சுத்தி பேசான், பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, சரிகம பதரிசா சாயிரபமகரிசா. யார் வித்தியாசமாக சிந்திக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த உலகம் சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்குமே ஒழிய, சிந்தனையில் மாற்றம் செயல்களில் மாற்றம் இல்லாதவர்கள் இந்த உலகம் அந்த இடத்தில் அப்படியே தான் வைத்திருக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இன்னைக்கு வாழ்க்கையில் எத்தனை விதமான சிந்தனைகளை நாம் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் வாய்ப்பு, அதற்கு அற்புதமான ஒரு வாய்ப்பை 3 நாட்களாக உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய என்னுடைய இனிய நண்பர் ஷாஜகானுடைய சேவை, மென்மேலும் நான் அவர்களுடைய சேவை வளரணும்னு அவரை நான் அன்போடு வாழ்த்தினேன். காரணம், நல்ல விஷயங்களை கேட்பது நல்ல விஷயங்களை படிப்பது மனிதனுக்கு ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். அதுக்கு நம்மளுக்கு கிடைத்தது இந்த திருமண வாழ்க்கை, குடும்பம் குடும்பமாக அந்த உட்காந்துருங்க பாருங்க, சந்தோஷமா இருக்கு பார்க்கறது. ஃபேமிலி பக்கத்தில் மனைவி கூட உட்காந்துருக்கும்போது ஒரு பெருமையோடு உட்காந்துருக்கோம். உங்கள் மாவட்டத்துக்கு பக்கத்து மாவட்டத்தை சேர்ந்த பாரதி தான், மனைவி வந்து எப்படி உட்காந்துருக்கோம்னா சேரில் மனைவியை உட்கார வச்சுட்டு தான் எந்திரிச்சு நின்று புகைப்படம் எடுத்த ஒரு மனிதன் எட்டை உரத்து கவிஞன் பாரதி தான். மனைவிக்கு சேர் இவர் நின்று போட்டோ எடுத்திருப்பார். ஆனால் எங்கள் தாத்தா காலத்துலலாம் ஃபோட்டோ எப்படி எடுத்திருப்பாங்க தெரியுமா, எங்கள் தாத்தாவும் பாட்டியும், எங்கள் தாத்தா அங்கே இருப்பார் சேரில் உட்காந்துருப்பார், பாட்டி 5 அடி தள்ளிந்து எப்படி நிற்கும் ஒன்றுமே தெரியாத மாதிரி நிற்கும் அந்த பாட்டி. ஆனால் 2 16 உள்ளே ஃபோட்டோவில் 5 அடி தள்ளி நின்றுருக்குதுங்க. ஆனால் வாழ்க்கையில் ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க, ஃபோட்டோவில் தான் இடம் ஜாஸ்தி 16 உள்ள. தாத்தாவை கேட்டேன், எப்படி தாத்தா 16 உள்ள, எல்லாம் ஆண்டையும் பார்த்து கொடுத்ததான், நான் என்ன பண்ணேங்கிறேன், எல்லாம் ஆண்டையும் கொடுத்ததான், எவ்வளோ கிசும்பு இருந்தால் இந்த கிழமை இப்படி ஒரு பதில் சொல்வார். பாட்டியை கேட்டால் பூரா நான் பெற்றதுரா, அது என்ன கடையில் அவை வாங்க முடியும், ஏன் கொடுத்தேன் அப்படிங்கிறேன், ஏன் பாட்டி 16 நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு, அதுக்கப்புறம் உங்கள் தாத்தா பரமா போயிட்டார் அப்படிங்கிற கிழமை பரமா போலன்னு இன்னும் 17-18 பரப்பு போயிட்டே இருந்திருப்பாங்க. என்ன காரணம்னா அன்னைக்கு வேற வேலை இல்லை, என்ன செய்யறது, டிவி கிடையாது, ரோட்டரி கிளப் கிடையாது, லைன்ஸ் கிளப் கிடையாது.
கிடையாது. கல்யாணம் பண்ணி எவ்வளவு நேரம் தான் சேரை போட்டு உட்காந்து வேடிக்காத்துக்கிட்டே இருப்பார் அவரு. இன்னொரு பாட்டி இன்னொரு தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் 18 பிள்ளை. அந்த தாத்தாவை கேட்டேன், எப்படி தாத்தா 18? ஒண்ணு இல்லடா, உங்க பாட்டிய கல்யாணம் பண்ணி அங்கே படுத்துருந்துச்சா, அங்கிட்டு போனேன் உங்க பெரியப்பா வரந்துட்டார். பாட்டியை கடந்து போனாரா உங்க பெரியப்பா வரந்துட்டாரா? சாப்பிட்டியான்னு கேட்டேன். நைட்டு ஒரு 9:30 உங்க அத்தை பிறந்துருச்சு, கரண்ட் கட்டாச்சு, உங்க ஒப்பன் பிறந்தேன். எங்க அப்பா எப்ப பிறந்திருக்காரு பாரு, அப்பயே பவர் கட்ல பிறந்திருக்காரு. 18 பிள்ளைய பூசான்னு சொல்றாரு, 18 பிள்ளைய. அன்னைக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு 10 மாசம் வீட்டு முன்னாடி ஒரு குதிரை வண்டி வரும், கிழவியை ஏற்றி ஆஸ்பத்திரி கொண்டு போவாங்க, 3வது நாள் பிள்ளையோட வந்துடும் கிழவி. அடுத்த 10வது மாசம் குதிரை வண்டி அதுவா வந்துடும் வீட்டுக்கு. வண்டிக்காரர் கூப்பிடுறேன், வாமா வாங்க, நாங்கள் போகலாம். உனக்கு எப்படி தெரியும், எல்லாம் சரியா இருக்கு, கிழவி சும்மா இருக்க மாட்டார். முன்ன பின்ன 2 நாள், முன்ன பின்ன 3 நாள் கூட குறைய இருக்கும். வாமா, அவன் டைம் போடுறான் அந்த வீட்டுக்கு, குழந்தை எப்போ பெறப்பாங்க. அப்படி வாழ்ந்துருக்குது ஒரு காலத்து. இன்னைக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை இப்போ இருக்க பெண்கள் கனவுலையாவது நினைக்க முடியுமா? 18 பிள்ளை. ஒரு பிள்ளைக்கே மாசமானோன்னா 3 மந்த்ஸ். மகப்பேறு சிறப்பு மருத்துவர், எம்பிபிஎஸ், டிஜிஓ, எஃப்ஆர்சிஹெச், ஏபிசிடி, இஎஃப்ஜிஹெச், லண்டன், ஸ்காட்லாண்ட், யூஎஸ்ஏ அண்ட் அயர்லாண்ட். 1.5 பேராகிராஃப் டிகிரி வாங்கியிருக்காங்க டாக்டர். 3 மாசம் போனோன்னா டாக்டர், மனைவி
எந்திரிச்சு வந்து என்ன சொன்னா தெரியுமா, கண் என்ன புடலையா இருக்கு, படிய பார்த்து வர தெரியல. இதெல்லாம் ஒரு ஆளுநர் ரோட்டரி கான்பரன்ஸ்ல பேச கூப்பிடாங்க அப்படிங்கிற உதைக்கணும். யாரும் யாரையும் அடிக்க போறா பாருங்க, நான் படிக்கட்டுல தடி கொடுத்து ஷாஜகான் அடி வாங்குறாரு. பேசுற மேடையில வாய் காது வரைக்கும் வச்சுக்கணும், இந்த படியில பார்த்து நடக்க தரல. ஆனா ரெண்டு அன்பு தான், பெத்த தாயினுடைய அன்பு எமோஷனல், ஆனா மனைவியினுடைய அன்பு இருக்கு பாத்தீங்களா, அது உரிமை கலந்த அன்பு. உலகத்திலேயே அவ ஒருத்திக்குத்தான் அந்த உரிமையும் அந்த சமத்துவமும் அந்த கண்டிப்பும் அவளுக்கு மட்டும்தான். அதனாலதான் மனைவியை பார்த்து, மனைவியை சில பேருக்கு அமையும், ஒரு அம்மா ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், ஒன்னும் சமைக்க தெரியல, அதுக்கு ஒரே ஒரு பொருள் மட்டும் சமைச்சு பழகிட்டு வந்திருக்கேன், ரவ உப்மா மட்டும் சமைச்சு பழகிட்டு வந்திருக்கேன், காலையிலையும் ரவ உப்மா, மத்தியானமும் ரவ உப்மா, ராத்திரியும் ரவ உப்மா, மாடு தவிடு தின்ன மாதிரி தின்னு நொந்துட்டாங்க. ஏண்டி வேற ஏதாவது சமைக்க தெரியாதா, வேற ஏதாவது சமையல் பண்ணி உங்களுக்கு உயிருக்கு ஆபத்தாய் பண்ண வேணாம், வேணாம் உன்னைய சமையல் பண்ணி சாப்பிட்டு சாகிறதா, சமைச்சு தொலை ரவ உப்மாவை. வீடு வேற ரொம்ப அவுட்டர்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வீக்கெண்டில் லீவு கிடைக்கும், வாடி ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கேன், போய் உட்காந்துருக்காங்க. சாதாரண ஹோட்டலுக்கு ஸ்டார் ஹோட்டலுக்கு என்ன வித்தியாசம்னா, வெளிச்சத்தில் பொருள் கொடுத்தா அது சாதாரண ஹோட்டல், இருட்டில் சாப்பிட விட்டாங்கன்னா அதுக்கு பேர் ஸ்டார் ஹோட்டல். அதில் உட்காந்து குருட்டு கோழி தவிட்ட முழுங்கின மாதிரி சாப்பிட்டுருக்கேன், பார்த்து 3000-4000 ரூபாய் கொடுத்துரு. அங்கே போனோம்னா இது மாதிரி ஒரு மெனு கார்டு கையில் கொடுக்குறாங்க, இருட்டில் அவனுக்கு ஒன்றுமே தெரியல, என்ன கிடையாது இது என்ன தம்பி அப்படின்னு, இது ஹோட்டலில் என்னென்ன இருக்குன்னு லிஸ்ட்டுங்கய்யா அப்படியா, சார் ஒன்றையுமே புரியல, இங்கிலீஷில் வேறு எழுதி இருக்காங்க என்னடா அப்படின்ட்டு அவனுக்கு ராசியான நம்பர் எதுவோ அதை ரைட்டை போட்டு கொடுப்பான். அவனுக்கு 7 நம்பர் ராசி, 7 ரைட்டு போட்டு 2 பிளேட்டு கொண்டு வாங்கன்னு இருக்கான். அவன் எதை ரைட் போட்டிருக்கான்னா, ரவ உப்மாவை போட்டு 2 பிளேட் ரவ உப்மா. ஐயோ இந்த கொடுமையிலிருந்து தப்பிச்சு இங்கே வந்தா இங்கேயும் ரவ உப்மாவா சார், கொஞ்சம் மாத்திருங்க, பெரிய ஹோட்டலில் சேஞ்ச் எல்லாம் பண்ண முடியாது. ஓஹோ என்னதான் செய்யறது, சாப்பிடுங்க சார் வேற வழி இல்லை, சாப்பிட்றான் சாப்பிட்றான் வேற வினையே வேணாமடான்ட்டு வீட்டில் அந்த தலையெழுத்துனா இங்கேயும் ரவ உப்மாவா, என் தலையில இப்படி எழுதக்கூடாது ஆண்டவே அப்படின்ட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டான். பக்கத்து டேபிளை பார்த்தான், ஒரு ஆள் புரோட்டாவும் சிக்கன் சாப்பிட்டுருந்தார், சாப்பிட்டு நல்லா அப்படி கையில் அப்படி இழுத்துட்டு, அவருக்கு இன்னும் 2 புரோட்டாவும் சிக்கனும் சாப்பிடணும்னு ஆசை. சப்ளையரை கூப்பிட்டு, தம்பி ரிப்பீட் அப்படின்னாரு, அவர் இன்னும் 2 புரோட்டாவும் சிக்கனும் கேட்டிருக்காரு. இவன் ரவ உப்மா பார்த்தி அவனை பார்த்துருக்கான், இந்த ஹோட்டலில் புரோட்டாவும் சிக்கனும் வேணும்னா ரிப்பீட்னா தான் கொண்டு வருவாங்க. தம்பி 1 மினிட் சார் ரிப்பீட் அப்படின்னா, திரும்ப 2 பிளேட்டை மூடி கொண்டு வந்து வச்சிருக்காங்க, திறக்கிறான் ரவ உப்மா. ஐயோ பின்னங்கால் பட்டதில் எட்டிக்க ஓடுறேன், என்ன காரணம், அதுக்காக அவன் வாழ்க்கையில டைவர்ஸா பண்ணான் கிடையாது. ஒரு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நம்மளுக்கு நிறைவேறிடுச்சுன்னா அதுக்கு பேர் வாழ்க்கையே கிடையாது. மனைவி வந்து நம்ம சொன்ன பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தான்னா அவளுக்கு பேர் மனைவியா, பைத்தியம், வாடி வர்றங்க போடி போறங்க, தூங்குடி தூங்குறங்க, தெந்திரிடி தெந்திரிக்கிறங்க, சோறு போடுறி போடுறங்க, சோத்தை எடுத்து குப்பையில் போடுறி போட்டுறாங்க, லைட்டை ஆஃப் பண்ணுறி ஆன் பண்ணுறாங்க, போட்டு விடுறி போட்டு விடுறாங்க, விஷத்தை பிடிச்சி சாகுடி சாகுறாங்க அப்படின்னா, அச்சோ அச்சோ ஏதோ ஒரு ஐட்டத்தை கட்டிட்டு வந்துட்டேன் போல இருக்கு, ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டியவெல்லாம் நம்ம தலையில் கட்டி விட்டு போயிட்டாங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தால் அது பேர் மனைவியா, வைத்தியம் முடிச்சது. அதுக்குன்னு சில வீட்டில் இப்படி இருக்கும், எதையுமே கேட்காது, இங்கே வாடி என்ன ஆடி வாடியே வாடி வாடி சும்மா வாடி, ஒன்னே வாடின்னு கூப்பிடாம வேற யாரடி கூப்பிட சொல்ற, பேசாம என்ன பேசாம போயா என்ன போயா போடா என்ன போடவா உன்னியா, இப்படி ஓடிக்கிட்டு இருக்க நரகம் மாதிரி இருக்க, ஆனா வாழ்ந்துகிட்டு தான் இருக்குது. வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறி விட்டால் அந்த
வாழ்க்கையில சுவை இருக்காது. நம்ம எதிர்பாராத சில குணாதிசயங்கள் மனைவிட்டு இருக்கும்போது அதையும் கலந்து வாழ்றோம் பார்த்தீங்களா, அதுலதான் இருக்கு சுகம். ஒருத்தன் என்கிட்ட வந்து சொல்றான், எனக்கு என் மனைவிக்கும் 15 வருஷமா சண்டையே வந்தது இல்லைன்னா எப்படா அப்படின்னு. கல்யாண தந்தைக்கு துபாய் போனேன், 15 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் வந்திருக்கேன். 15 வருஷமா துபாயில இருக்கவனுக்கு அந்த பிள்ளைக்கு எப்படி சண்டை வர வர, வீட்டில் இருக்கவங்களோட தான் சண்டை போட முடியும். அதனால அந்த ஊடலும் கூடலும் கலந்து வாழ்வது தான் வாழ்க்கை. வெளிநாட்டிலாம் பார்த்தீங்கன்னா 3 நாளில் டைவர்ஸ், 4 நாளில் மனைவி விவாகம். ஒரு அம்மா கல்யாணம் பண்ணி 3வது நாள் புருஷனை வேணாம், ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் வித் திஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு கேட்டார் ஜட்ஜ். ஹி இஸ் பிரேக்கிங் த விண்ட் இன் த நைட், பிரேக்கிங் த விண்ட் டிக்ஷனரி பரப்பினார் ஜட்ஜ். பிரேக்கிங் த விண்டுனா புரட்டை விடுதல், புரட்டை விடுறதுக்காக புருஷனை வேணாம் முடியா. அப்படி பார்த்தா இங்க ஒரு வயலு கூட கல்யாணம் ஆக ஒன்னொன்னு எத்தனை மிஷினரிகளை வச்சிருக்கிறது தெரியுமா உடம்புல. சில பேர் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சா 9:30 மணிக்கு பக்கத்துல ஒருத்தனும் தூங்க முடியாது. என்னை ட்ரெயின்ல 2 பேரும் கொன்னே விட்டாங்க. நான் லோயர் பர்த்து, இங்கிட்டு ஒரு அப்பர், இங்கிட்டு ஒரு அப்பர், இங்கிட்டு ஒரு லோயர், பாடா படுத்திட்டா 4 பேரும் காண்டாமிருகத்தை பிறந்திருக்கேன் கூட. 10:30 மணிக்கு ஒருத்தன் தொடங்கினான், சரி ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் போல இருக்கு அப்பர் பருத்தலன்னு பார்த்தா வெறுமாய 1 மணி நேரம் மெல்றேன். என்னடானா அடுத்த புரட்டைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன் ஐயா. இவங்களுக்கு நடுவில் நான் எப்படி தூங்கிட்டு இருந்திருப்பேன்னு பாருங்க. உட்காந்து 3 பேருக்கும் வாட்ச்மேன் வேலை தான் பார்த்துட்டு வந்தேன். அவங்களுக்கு வித்தியாச வித்தியாசமான புரட்டை, மிஷினுங்க, கிரைண்டருங்க, டிராக்டருங்க, 1.5 கிரஷர் மிஷின்லாம் இருக்கு. சில பேர் திருப்பிட்டுலாம் தொடங்குவாங்க. ஒரு அம்மா இப்படித்தான் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிச்சு, சரியான புரட்டை. கல்யாணம் பண்ணி பக்கத்தில் படுத்திருந்துருக்கு, ஆரம்பிச்சிட்டான் அம்மா அப்படின்னு எந்திரிச்சு வெளியே ஓடியாந்து, அஞ்சோ இப்படி ஒரு மிஷினை கொண்டு வந்து எந்த அலையில கட்டி வச்சிருக்காங்க, இந்த ஆள் கூட வாழ்நாள் முடிஞ்சு எப்படி இந்த மிஷினு கூட தூங்குறதுன்னு. அதே அம்மாட்ட ஒரு 15 வருஷம் கழிச்சு கேட்டாங்க, எப்படிமா இருக்கு பாவம் ஃபேமிலி லைஃப். அந்த அம்மா சொன்னிச்சு, இந்த புரட்டை சத்தம் இல்லாட்டி இப்போ எனக்கு தூக்கமே வரமா, திடீர்னு 1:30 மணிக்கு புரட்டை நிப்பாட்டி போட்டாங்களா, செத்து போயிட்டாங்களா அக்கண்ட பாயன் என்னங்க அப்பா இருக்கீங்களா, தூங்குங்க தூங்காம இருங்க, இந்த சவண்டை மட்டும் நிப்பாட்டிடாதயாரா, நீ உயிரோட இருக்கிறதுக்கு அடையாளமே அதான். எந்த புரட்டைய திருமணம் முடித்த போது வெறுத்தாலும் அதே புரட்டையே அவளுக்கு இனிமையான சங்கீதமாக மாறியதுவார். இதுதான் குடும்ப வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய அஸ்திவாரம், இதுதான் அடையாளம், இது ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச். குடும்பம் என்ற அமைப்பை தட்டி காப்பது போல் ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் எதிர்க்க முடியாது. பிறருக்காக வாழ்கின்ற வாழ்க்கையே குடும்பத்திலிருந்து தான் தொடங்குது. இன்னைக்கு இந்த ரோட்டரி கிளப்ல எல்லோருக்காகவும், குடும்பத்திற்காக மட்டுமல்ல, மற்றவர்களுடைய நலனுக்காகவும், மற்றவர்களுடைய நல்வாழ்விற்காகவும் உங்களுடைய வாழ்க்கை நேரங்களை செலவழிக்கின்ற ஒவ்வொரு மணி துளியும் உங்களுக்கு இறைவன் 5 மடங்காக 10 மடங்காக உங்கள் சந்ததியினரை வாழ வைப்பார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பசியோட ஒரு 10 பேர் அப்படியே கொடுமையான பசியில படுத்திருக்காங்க. ஒரு துறவி ஒருத்தர் வந்தார், பேஸ்கட் நிறைய அப்படியே ரொட்டி, பசியோட 10 பேர் அப்படியே பார்த்தாரு. இந்த 10 பேர் முடியாரா ஐயா, ரொட்டி ரொட்டினா உங்களுக்கு தான், எடுத்து ஃப்ரீயா சாப்பிடலாம், ஆனா ஒரு கண்டிஷன், என்ன கையா எடுத்து சாப்பிடுங்க, கையை மடக்க கூடாதுன்ற. ரொட்டி எடுத்து கையை மடக்காம எப்படி சாப்பிடறது, இங்க இருக்கு ரொட்டி வாய் இங்க இருக்கு, மடக்கக்கூடாது. ஒவ்வொருத்தான் பிறருடைய வயிறு நிறைய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலே உங்கள் வயிறு தானாக நிறைந்து விடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதைத்தான் கண்ணதாசன் ரொம்ப அழகான ஒரு பாடலில் பாடினார்.
தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும் செய்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் மலை போலே வரும் சோதனையாவும் பணி போல் நீங்கிவிடும் நம்மை வாழவிடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்துவிடும் செய்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு செய்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்ற கண்ணதாசன் பாடலுக்கேற்ப மற்றவர்களுக்காக வாழ்கின்ற வாழ்க்கை நீங்கள் செலவழிக்கின்ற அந்த ஒவ்வொரு நேரமும் இறைவன் உங்களுக்கு நல்ல எண்ணத்தையும் நல்ல செயலையும் நல்ல குடும்ப வாழ்க்கையும் உங்களுடைய வணிக நிறுவனங்கள் எல்லாம் சிறப்பான நிறுவனங்களாக வளர்ச்சி அடைந்து எண்ணம் போல் வாழ்க்கை வெள்ளத்தணைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தணையது உயர்வு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க உங்கள் உள்ளம் போல் எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கை மலரட்டும் வெளிரட்டும் என்று சொல்லி புதிய சிந்தனை புதிய மாறுதல் மாறுதலான சிந்தனைக்கு உங்களை அழைத்து செல்லுங்கள் நல்ல மாற்றம் இந்த உலகத்தில் நிகழட்டும் நிகழட்டும் என்று சொல்லி இந்த அருமையான காலை நேர வாய்ப்பை கொடுத்த என் இனிய நண்பர் ஷாஜகான் அவர்களுடைய சேவை பயணம் மென்மேலும் தொடர வேண்டும் என்று வாழ்த்தி எங்கள் உயிரினும் மேலான இங்கே கூடியிருக்கக்கூடிய ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை மீண்டும் தெரிவித்து உங்களுக்கு விருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க